cartoons. லம்பு டிங்கு ரெண்டு பேரோட மூடு எப்போதும் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு சமயம் விளையாடுவாங்க, ஒரு சமயம் சண்டை போடுவாங்க. ஒரு நாள் சாயங்காலம் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வெளியே உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. ஏய் லம்பு, இப்பெல்லாம் வானத்துல நட்சத்திரங்களே இல்ல, யாராவது திருடிக்கிட்டு போயிட்டாங்களா? என்ன டிங்கு தம்பி, ஏன் வீணா கிண்டல் அடிக்கிறீங்க? எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்க டிங்கு தம்பி. ரொம்ப நேரமா நட்சத்திரத்தை எண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆனா ரொம்ப போர் அடிக்குது, த்ரில்லிங்கா ஒண்ணுமே இல்ல. டிங்கு சொன்னதை கேட்ட லம்பு அவனுக்கு த்ரில்லான அனுபவத்தை கொடுக்கணும்னு ஏதோ வேண்டாத ஐடியாவெல்லாம் கொடுத்துட்டு இருந்தான். சரி வா, பட்டம் விடலாம். இல்ல வேற ஏதாவது யோஜி. கில்லி விளையாடலாமா? டிங்கு வானத்தை கொஞ்ச நேரம் பாத்துட்டு இருந்தான். இங்க அங்க பாத்துட்டு உடனே சொன்னான், நாம இப்ப சமுத்திரக்கரைக்கு போலாமா? டிங்குவோட இந்த ஐடியாவை கேட்ட லம்பு ரொம்ப குஷி ஆயிட்டான். அட பரவாயில்லையே, என்ன ஐடியா சொல்லிருக்க, இந்த விஷயம் ஏன் மண்டைக்குள்ள ஏறவே இல்ல? உனக்கு எப்படி வரும் ஐடியா? என்னோடது இல்ல. உடனடியா ரெண்டு பேரும் பயணத்துக்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. அவனோட உடம்புக்கு தகுந்த மாதிரியே அவன் பெரிய அலமாரியே எடுத்துக்கிட்டான். டிங்கு ஒரு குட்டி பெட்டியில தன்னோட சாமான வச்சுக்கிட்டான். சாப்பாட்டு கூட, சைக்கிள், சின்ன ஃபேனு, இன்னும் என்ன எடுக்கிறது? ஏய் லம்பு, நாம அங்க நிரந்தரமா இருக்க போறதில்ல, கொஞ்ச நாள் இருந்துட்டு திரும்பி வந்துருவோம். ஆஹா, இது எனக்கு நல்லா தெரியும். சமயத்துல சில பொருள் நமக்கு தேவையும் படும், ஆனா நமக்கு எப்ப எது தேவைப்படும் தெரியாதுல்ல. சரி, நீ சொல்றபடியே செய்வோம். ரெண்டு பேரும் தன்னோட சாமான பேக் பண்ணிக்கிட்டு கப்பல் வாங்கறதுக்கு ஹார்பருக்கு போனாங்க. அங்க பெரிய பெரிய கப்பல்கள் நிறுத்தப்பட்டிருந்தது. ராஜ்கமல் சார், எங்களுக்கு ஒரு போட் வேணும். ஏப்ப லம்பு டிங்கு, மீன் விக்கிற வியாபாரத்தை ஆரம்பிக்க போறீங்களா என்ன? இல்ல இல்ல ராஜ்கமல் சார், நானும் லம்பும் முடிவு பண்ணி இருக்கோம் சமுத்திரத்தை சுத்தி பார்க்க. சரி, உங்களுக்கு எந்த ஷிப் பிடிக்குதோ அதை என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு தரேன். ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய சொகுசான கப்பல் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க ராஜ்கமலுக்கு காசை கொடுத்துட்டு அந்த பெரிய கப்பல்ல தன்னோட சாமானத்தை வச்சுட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க கொண்டு வந்த சாமானத்தை அழகா அடுக்கி வச்சதுக்கு அப்புறமா லம்புவும் டிங்குவும் ஆறாமற உட்காந்து டீ குடிக்க ஆரம்பிச்சாங்க. ஏய் லம்பு, நம்ம நாலா பக்கமும் எல்லா இடத்துலயும் தண்ணி தான் இருக்கு, நாம அதை பாத்துக்கிட்டே டீ சாப்பிட்டுக்கிட்டே ஆனந்தமா போறோம். இங்க சந்தோஷம், மனசு அமைதியாவும் இருக்கு. ஆனா நீ கொஞ்சம் திரில் வேணும்னு ஆசைப்பட்டல்ல? ஆமா ஆமா, கண்டிப்பா, நீ பாத்துக்கிட்டே இரு. ஆனா அது எப்படி? டிங்கு லம்புவ கடல்ல தள்ளி விட்டுறான். கடல்ல விழுந்த லம்பு ரொம்ப கஷ்டப்பட்டு நீந்திட்டு இருந்தான். இத பார்த்த டிங்கு பயங்கரமா சிரிச்சான். இதோ இது போல. இது என்ன விளையாட்டு டிங்கு தம்பி? என்ன வீணா தண்ணியில தள்ளி விட்டுட்ட? நில்லு, நானும் மேல வந்து உன்ன கடல்ல தள்ளி விட்டுறேன். லம்புவோட இந்த நிலைமைய பார்த்த டிங்கு இன்னும் பயங்கரமா சிரிச்சான். இப்படியே ரெண்டு நாள் பயணம் செஞ்சாங்க. பகல் நேரத்துல லம்பு ஆறாமற படுத்துட்டு இருந்தான். திடீர்னு டிங்கு கத்துற சத்தம் அவனுக்கு கேட்டது. ஏய் லம்பு, இங்க வா, சீக்கிரமா வந்து பாரு. என்ன ஆயிடுச்சு, ஏன் இப்படி கத்துற? இங்க வந்து பாரு, வந்து பாரு, நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னு. இப்ப என்ன கிடைச்சிருச்சு உனக்கு? லம்பு டிங்கு சொன்ன இடத்துல அவனோட பைனாகுலரால பாக்க ஆரம்பிச்சான். அங்க லம்புவுக்கு ஒரு தீவு கண்ணுல தென்பட்டது. சாதாரண ஒரு தீவு தானே இது, அதுக்கே இவ்வளவு கத்துற? அட லம்புவண்டே, நாம என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்ததால ஒண்ணுமே புரியல, நாம எந்த திசையில வந்திருக்கோம்னு. நாம ரெண்டு பேரும் எவ்வளவு தீவுகளை கண்டுபிடிச்சிருக்கோம்னு. இப்ப நாம என்ன பண்ணணும்? நான் கதைகள்ல படிச்சிருக்கேன், இந்த மாதிரி தீவுகள்ல புதையல் கிடைக்கும்னு. வா, நாம போய் பார்க்கலாம். ரெண்டு பேரும் தீவை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கடற்கரைக்கு வந்தாங்க. அந்த தீவுல ஒரு பெரிய காடு இருந்தது. நாம தீவுக்குள்ள போக கூடாது டிங்கு, சொல்ல முடியாது, அங்க எது வேணாலும் இருக்கலாம். அடட, இதுலதான் பத்திரிலே இருக்கு, நீ பேசாம வாயும் கூட. யாராவது இருக்கீங்களா? இங்க யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. அட லம்பு, இவ்வளவு தூரத்துல யாரு வந்து இருப்பாங்க? இவ்வளவு தூரம் வந்தது போதும், திரும்ப வீட்டுக்கு போலாம். நமக்கு திரும்ப வீட்டுக்கும் போகணும்ல. அட போலாம்,
ஒரு முறை புதையல் கிடைக்குதா இல்லையான்னு பாத்து போகலாம். அங்க திடீர்னு ஆதிவாசிங்க அவங்கள தாக்க ஆரம்பிச்சாங்க. ஆதிவாசிங்க அவங்கள கைது செய்தாங்க. ஐயோ, இவங்க யாரு? எங்களை விடுங்க விடுங்க. எங்களை ஏன் கூண்டுல போட்டு அடிச்சிருக்கீங்க? நாங்க என்ன செஞ்சோம்? தயவு செய்து சொல்லுங்க. நீ என்னதான் சொல்ல விரும்புற? எங்களை எங்க கூட்டிக்கிட்டு போறீங்க? ஆதிவாசிங்க லம்புவையும் டிங்குவையும் தன்னோட இடத்துக்கு கொண்டு போனாங்க. அங்க போன உடனே ரெண்டு பேரையும் மரத்துல கட்டி வச்சாங்க. அங்க இருக்கிற சூழ்நிலைய பார்த்தா அங்க ஏதோ திருவிழா நடக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா அங்க எல்லா ஆதிவாசியும் நடனம் ஆடிட்டு இருந்தாங்க. இத பார்த்த லம்புவுக்கு ரொம்ப பயமா இருந்தது. அவன் சொன்னான், நாம எங்க வந்து மாட்டிக்கிட்டோம் டிங்கு தம்பி? எனக்கு இவங்களுடைய பாஷையும் தெரிய மாட்டேனுது. எல்லாம் நல்லபடி போய்கிட்டு இருந்தது, இப்ப திடீர்னு இந்த விபத்து எப்படி வந்ததுன்னு புரியல. அப்ப அங்க அவங்களோட தலைவர் வராங்க. எல்லாரும் அமைதியாயிடுறாங்க. அப்ப அந்த தலைவர் லம்பு டிங்குவ பார்த்து ஏதோ செய்ய பண்றாரு. தலைவர் ஏதோ சொல்லிக்கிட்டே போறாரு. அதனால அங்க இருக்கிறவங்க லம்புவுக்கும் டிங்குவுக்கும் மாலைய போடுறாங்க. டிங்கு தம்பி, இங்க என்ன நடக்குது நம்ம கூட? இவங்களுக்கு ஏதாவது பூஜை போல் இருக்கு. நம்மள பலியேத்த போறாங்க போல் இருக்கு. என்ன? இத கேட்ட உடனே லம்பு பயத்துல கத்த ஆரம்பிச்சான். நீ திருள் வேணும்னு ஆசைப்பட்டல்ல, இப்ப சாவு. என் பேச்சு தயவு செய்து கேளு லம்பு. என்ன கேட்க சொல்ற? எல்லாம் உன்னாலதான் நம்ம மாட்டிக்கிட்டோம். இப்ப நீயே இதுக்கு ஒரு வழி சொல்லு. கேட்ட டிங்கு ஏதோ யோசிச்சுட்டு தன்னோட பாக்கெட்ல இருக்கிற ஒரு சில காயினையும் ஃப்ரூட்ஸையும் எடுத்து வெளியில போட்டான். அந்த காசை பார்த்த ஆதிவாசிங்க டிங்குவோட கைத்த அவுத்து விட்டாங்க. அவுத்து விட்ட உடனேவே ஆதிவாசிங்களை பார்த்து டிங்கு ஏதோ செய்ய பண்ணான். இந்த மாதிரி பழங்களும் கிட்ட நிறைய இருக்கு, இந்த மாதிரி பொற்காசுகளும் இருக்கு. அவங்களுக்கு நம்ம பாச தெரிய மாட்டேங்குது டிங்கு. ஆனா ஜாட மாதிரியா புரிஞ்சுப்பாங்க. இல்ல, டிங்கு தலைவர்கிட்ட செய்கையால தன்னோட கப்பல்ல நிறைய பழங்களும் நிறைய காயினும் இருக்குன்னு சொல்றான். இத்தனையும் வேணும்னாக்க என்ன கப்பல் கிட்ட கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்றான். இவங்க எந்த பேச்சையும் கேட்க மாட்டாங்க டிங்கு தம்பி. இன்னைக்கு நாம சாவறது உறுதி. அப்ப தலைவர் அங்க இருக்கிற ரெண்டு பேர்கிட்ட ஏதோ சொல்றாங்க. அவங்க லம்புவோட கைத்தையும் அவுத்து விடுறாங்க. அதுக்கப்புறமா இரண்டு வீரர்கள் லம்பு டிங்குவோட கழுத்துல கத்திய வச்சு கப்பல் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. இப்ப என்ன ஆக போகுதோ டிங்கு? இப்ப பேசாம நடந்துகிட்டே வா, நான் காட்டுற சிக்னலை கூர்ந்து கவனி. கப்பலுக்கு போன உடனே டிங்கு அங்க இருக்கிற ஒரு பழக்கூடிய எடுத்து ஆதிவாசி மேல தூக்கி போடுறான். ஆதிவாசிங்க சந்தோஷமாயி அந்த பழத்தை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப டிங்கு லம்புவ பார்த்து செய்க பண்றான். அப்ப லம்பு ஒரே அடியில ரெண்டு பேரையும் கீழே தள்ளிடுறான். இந்த சமயம் பார்த்து டிங்கு கப்பலோட இன்ஜினை ஸ்டார்ட் பண்றான். சீக்கிரமா லம்பு ஓடு. சமயம் பார்த்து லம்பு கப்பலை நோக்கி ஓடுறான். ரெண்டு பேரும் அங்கேந்து சீக்கிரமா கிளம்பிடுறாங்க. என்னப்பா டிங்கு, இப்ப கிடைச்சிடுச்சா த்ரில்லு? அட த்ரில்லா, நாம பொழைச்சதே பெரிய விஷயம். டிங்கு சொன்னதை கேட்டு லம்பு பயங்கரமா சிரிக்கிறான். ரெண்டு பேரும் வீட்டை நோக்கி வேகமா போயிடுறாங்க. Bunny Tunes.